ஐ வெல்கம் யூ டு லர்ன் இங்கிலீஷ். இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப பார்த்துருப்போம், வேலையை குறிக்கும் வார்த்தைகள் அதாவது வேர்ப்ஸ் ஃபில் பண்ணுற கொஸ்டின். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி க்ளூ வேர்டு கொடுக்கலன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் ஃபில் பண்ணணும். மேலே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை ரீட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கோ, வெண்ட், கான், கோயிங், இந்த வார்த்தைகளை அந்த பேராகிராஃபில் பிளாங்க்ஸில் ஃபில் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், எந்த வேர்ப் எந்த பிளாங்கில் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தெரியலைனாலும் பரவாயில்ல, தப்பு வந்தாலும் பரவாயில்ல, கெஸ் பண்ணியாவது நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து நம்ம ரூல்ஸை மனப்பாடம் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு இருக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், தே வென் டு டெம்பிள் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படிங்கிறது நேற்று, அதாவது கடந்த காலம், அப்போ பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபில் பண்ணணும், தே வென்ட். பட் டுடே, டுடேன்றது இன்னைக்கு, பட் டுடே தே கோ டு எக்ஸிபிஷன், இந்த இடத்துல ப்ரெசன்ட் ஃபார்ம், நிகழ்காலத்தை குறிக்கிறது. பட் டுடே தே கோ டு, த கோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், வென்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் கான், ஹாவ் வந்தாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் கான் ஃபார் ஷாப்பிங். த ஹேஸ் ஹாவுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். நாங்கள் வழக்கமாக எங்கள் நண்பர்களை ஞாயிறு அன்று 8 மணிக்கு சந்திப்போம், எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். போன வாரம் நாங்கள் திங்களன்று சந்தித்தோம், இந்த வாரம் 10 மணிக்கு சந்திப்போம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு இருக்கும். கீழே வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஷேர், வெல்கம், மீட், மெட், மீட்டிங், ஷேரிங், எந்த வேர்ப் எந்த பிளாங்க்கு வரும் அப்படிங்கிறத பொறுமையாக ரீட் பண்ணி கண்டுபிடிங்க, கெஸ் பண்ணுங்கள், தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன கீவேர்டு இருக்குது? யூஸ்வலி, அதாவது வழக்கமாக. ஸோ ஒரு செயலை வழக்கமாக, ஒரு வேலையை வழக்கமாக யூஸ்வலாக செய்கிறதா இருந்துச்சுன்னா அதை ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் சொல்லணும். வி யூஸ்வலி மீட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டே அட் 8. வி ஷேர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், எப்போவுமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். லாஸ்ட் வீக்னு வந்துருச்சு, அப்போ கடந்த காலம், இறந்த காலம். லாஸ்ட் வீக் வி மெட் ஆன் மண்டே. தே வில் கம் அட் 10 திஸ் வீக், இந்த வாரம் வரப்போகிறாங்க, 10 மணிக்கு வரப்போகிறாங்க, அப்போ ஃபியூச்சர் டென்ஸ். நான் மாணவர்களுக்காக வீடியோக்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன், மாணவர்கள் அவைகளை பார்த்த பிறகு என்னிடம் சந்தேகங்கள் கேட்கின்றனர், அவைகளுக்கு நான் விடையளிக்கின்றேன், அந்த சந்தேகங்களுக்கு நான் விடையளிக்கின்றேன். ஸோ கீழே வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன், கிவ், பப்ளிஷிங், ஆஸ்கிங், வாட்சிங், ஆஸ்க், இந்த வார்த்தைகளை மேலே இருக்கிற பேராகிராஃபில் ஃபில் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் வீடியோக்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐ ஆம் பப்ளிஷிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஐ ஆம் பப்ளிஷிங் வீடியோஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் வாட்சிங் தம், இந்த இடத்துல வாட்சிங் அப்படிங்கிறது ஜெரண்ட் ஃபார்ம். Okay, after watching them, students ask doubts. I give reply. Okay, எல்லாமே present form. நடுவில் வர watching அப்படிங்கிற வார்த்தை gerund form. Gerund form பற்றி நான் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், ரொம்ப ஈஸியானது gerund form. I am publishing present continuous tense. இன்றிலிருந்து நான் உடற்பயிற்சி செய்யப்போகிறேன், இதுவரை நான் எந்த பயிற்சியும் செய்யவில்லை, உடற்பயிற்சி செய்வதை நான் தொடருவேன். கீழே வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன், வில், டூ, டிட், டன், டூ, கோயிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாங்க்ஸில் கரெக்டான வேர்ப்ஸை ஃபில் பண்ணுங்கள், பொறுமையாக வாட்ச் பாருங்கள், ஏதாவது ஒரு கீவேர்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், உங்களால் கரெக்டாக ஆன்சர் சொல்ல முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இன்னையிலிருந்து, ஐ ஆம் கோயிங் டு டூ, ஐ ஆம் கோயிங் டு, நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இமீடியட் ஃப்யூச்சர், உடனே நம்ம செய்ய போகிறோம். இமீடியட் ஃப்யூச்சரை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். ஐ ஆம் கோயிங் டு, ஓகே, நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அர்த்தம். I am going to do physical exercise. So far, I did not do any exercise. இதுவரை நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணவில்லை. I did not do any exercise. I will continue doing exercise. I will continue. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர், இது நல்லது. அவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து விரைவில் வெளிவருவார்கள். இயற்கை அனைவருக்கும் நல்லதையே கொடுக்கும். Gives, come, coming, face, is, are. Verbs பார்த்துக்கோங்க, கரெக்டான இடத்துல ஃபில் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆல் ஆர் ஹாப்பி. ஆல் அப்படிங்கிறது பன்மை, அதனால் ஆர் வந்திருக்கு. ஆல் ஆர் ஹாப்பி. ஈவன் தே ஃபேஸ் டிஃபிகல்டிஸ், தே வில் கம் அவுட் ஃப்ரம் தம். நேச்சர் ஆல்வேஸ் கிவ்ஸ் குட் டு ஆர். அவர் எப்போதும் மகிழ்வாக காணப்படுகிறார். அவருடைய பொழுதுபோக்கு தோட்டக்கலை. அவர்கள் அவரை கூப்பிடும்போது அவர் அவர்களை பார்த்தார். ஸ்டார்ஸ், வாக்ஸ், லுக்ஸ், கார்டனிங், இந்த வேர்ஸை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் ஹாப்பி. He, she, it இந்த மாதிரி சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் வர்ற முக்கியமான ரூல், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் ஹாப்பி. இந்த லுக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் ஆல்வேஸ் அப்படிங்கிறது தான் க்ளூ வேர்டு. எப்பொழுதும், ஓகே, எப்போதும் அப்படின்னு வந்தாலே அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான். ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் ஹாப்பி. ஹிஸ் ஹாபி இஸ் கார்டனிங். கார்டனிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜெரண்ட் ஃபார்ம். ஓகே, ஹிஸ் ஹாபி இஸ் கார்டனிங். வென் தே கால் ஹிம், ஹீ ஸ்டார்ஸ் அட் தம். அவர் பார்க்குறாரு. ஸ்டார் அப்படின்னா பார்க்குறது. இந்த வார்த்தையிலையும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரூல் அப்ளை ஆயிருக்கு பாருங்க. வென் தே கால் ஹிம், ஹீ ஸ்டார்ஸ் அட் தம். STARE தான் வேர்பு, அதோட எஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வர்றப்ப, சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த க்வெஸ்சன், இந்த வேர்பு ஃபில் பண்ணுற க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.